த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சியில லலிதா ஜுவல்லரி கடையில நடைபெற்ற ஒரு கொள்ளை சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த கொள்ளை சம்பவத்தை யார் பண்ணிருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்ப கண்டிப்பா அது வட மாநிலத்தவர்களா தான் இருக்கும்ங்கிற ஒரு பதிலும் வந்தது. ஆனா இப்போ இந்த கொள்ளை சம்பவத்துல ஒரு புதிய திருப்பம் வந்திருக்கு. யார் அந்த கொள்ளையன், இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது, இதன் பின்னணியை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். திருச்சி லலிதா ஜுவல்லரி நகைக்கடையில பணிபுரியும் ஊழியர்கள் எல்லாருமே இது பண்டிகை காலம்ங்கிறதுனால கடையை சீக்கிரமா திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி கடைக்கு சீக்கிரமா போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா, அந்த கடையை திறந்து உள்ள போகும்போது அந்த கடையின் ஒரு சுவற்றின் பகுதியில ஒரு ஓட்டை ஒன்று இருந்திருக்கு, நகை எல்லாமே காணாம போயிருக்கு. இதன் அதிர்ச்சியின் காரணமாக அந்த சாலையின் பகுதியில அவங்க அங்கேயும் இங்கேயும் பதற்றமா ஓடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த காவல் பணியாளர்கள் எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு இவங்க கிட்ட வந்து கேட்க விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அந்த காவல் அதிகாரி கிட்ட சொல்றாங்க. உடனே இது மிகப்பெரிய ஒரு செய்தியா மாறி சமூக வலைதளங்கள்ல மிக அதிகமா பகிரப்பட்டு வந்தது. யார் இந்த கொள்ளை சம்பவத்தை பண்ணிருப்பா அப்படின்னு காவல் அதிகாரிகளும் தீவிரமா விசாரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்காக 7 தனிப்படையும் அமைச்சாங்க. இதன் முதல்கட்ட ஆராய்ச்சியா அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கொள்ளையர்கள் யார் அப்படிங்கிற ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, 2 மர்ம நபர்கள் முகமூடி அணிஞ்சு ஜர்கின் போட்டு கையில கிளவுஸ் போட்டு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா பிளான் போட்டு அந்த நகை கடைக்கு கொள்ள பண்ண வந்திருக்காங்க. அந்த மாதிரி உள்ள வரும்போது அவங்க உட்காந்து அந்த நகை எல்லாத்தையுமே திருட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு பெரிய ஆயுதம்லாம் இல்ல, வெறும் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் வச்சு அந்த நகை கடையோட கதவை ஓபன் பண்ணி அந்த நகையை அழகா அவங்க பேக்ல எடுத்து வைக்கிறாங்க. அந்த பேக் பாத்தீங்கன்னா சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்துல இருந்திருக்கு. அந்த பேக்ல ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ டிரைவரால ஓபன் பண்ண கீழ்தளத்துல இருக்கிற அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து அந்த பேக்ல போட்டு அந்த பேக்கை ஃபில் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடறான். உடனே 2வது பேக் அவன் கைக்கு வருது. 2வது பேக் எடுத்துட்டு கொஞ்சம் உள்ள போய் பாக்குறான். அப்படி உள்ள போகும்போது இன்னொரு காட்சி வந்து தென்படுது. அது என்னன்னு பார்த்தா இடுப்புல அவன் ஒரு கயிறு கட்டிருக்கான். அது எப்படி தெரிய வருதுன்னா, அவன் கொஞ்சமா நகர்ந்து வந்து கல்லாப்பெட்டியை வந்து உடைக்கிறதுக்காக முயற்சி செய்யறான். ஆனா அந்த கல்லாப்பெட்டியை உடைக்க முடியல. தொடர்ந்து அவன் நகையவே எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த கயிறை போற எல்லா இடத்துலயும் தவறாம எடுத்துட்டே போயிட்டு இருக்கான். அது வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு சிக்னல் மாதிரி. யாராவது கீழே வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னாலோ அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். ரொம்ப தென்னன் தெளிவா பிளான் போட்டு இந்த நகை கொள்ளைய அவங்க நடத்திருக்காங்க. எந்த ஒரு சத்தமும் போடாம முழுக்க முழுக்க சிக்னல் மூலமாவே அவங்க இந்த நகை கொள்ளைய நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. மேலும் குறிப்பிட்டு பார்க்கும்போது மொத்தம் ஒரு 7 பை வந்து இதே நிறத்தில் வந்து வெளியே போயிருக்கும் அப்படின்னு காவல் அதிகாரிகள் வந்து தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க உட்காந்துக்கிட்டே உள்ள வர்றதும் உட்காந்துக்கிட்டே அந்த நகைகளை எடுக்கிறதும் இடுப்புல கயிறு கட்டி இந்த மாதிரியான தெளிவான ஒரு பிளான் போட்டு அவங்க திருடுறதும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா வட மாநிலத்தவர்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் காவல் அதிகாரிகள் கிட்ட வலுத்து வந்தது. ஆனா இதுல முக்கியமான ஒரு திருப்பமா என்ன நடந்திருக்குன்னா, அவங்க நினைச்ச அந்த ஒரு வட மாநிலத்தவர்கள் தான் இந்த நகை கொள்ளைய பண்ணிருப்பாங்கிற எண்ணம் மிகவும் தவறானது. காவல் அதிகாரிகள் கொள்ளையடித்த நபர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 7 தனிப்படை அமைச்சு ரொம்ப தீவிரமான விசாரணையில ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில முதல்கட்ட விசாரணையா பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜா ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. இதுக்கப்புறம் 2வது கட்ட விசாரணையை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நகை கடைக்கு அந்த திருச்சியில இருக்க பகுதிக்கு அருகில் இருக்கிற நிறைய இடங்கள்ல யார் யாரு புதுசா வந்து மேன்ஷன்ல தங்கியிருக்காங்க, லாட்ஜ்ல தங்கியிருக்காங்கன்னு போன்ற நிறைய லிஸ்ட்டுகள்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே விசாரணை நடத்துறாங்க. அப்போ வந்து வட மாநிலத்தவர்கள் ஒரு 4 பேர் வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே வந்தது. இதை தொடர்ந்து அவங்க 4 பேருமே விசாரணை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க காவல் அதிகாரி. இதை தொடர்ந்து அவங்க புதுக்கோட்டையில் வந்து ரொம்ப தீவிரமான விசாரணையில எல்லாருமே ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த திருச்சி லலிதா ஜுவல்லரி நகைக்கடையோட வழக்கு விசாரணை இப்படிதான் போயிட்டு இருந்தது. அப்போ இங்கதான் ஒரு திடீர்னு ஒரு திருப்பம் ஒண்ணு வருது. திருவாரூர்ல காவல் அதிகாரிகள் வாகன சோதனையில ஈடுபட்டு இருக்கும் போது அந்த வழியில 2 பேர் பைக்ல வந்திருக்காங்க. அப்ப காவல் அதிகாரிகளை பார்க்கவே அவங்க வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் துரத்தி பிடிச்சிருக்காங்க காவல் அதிகாரிகள். அப்போ பைக் ஓட்டிட்டு இருந்த மணிகண்டனை பிடிச்சிட்டாங்க. ஆனா பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருந்த சுரேஷ் பிடிக்க முடியல, அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்ப வரைக்கும் அவரை வந்து தேடிட்டு தான் இருக்கிறாங்க.
இந்த இருசக்கர வாகனத்துல வந்த ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு பை இருந்திருக்கு. அந்த பை பாத்தீங்கன்னா சிவப்பு மற்றும் கருப்பு கலர்ல இருந்திருக்கு. அந்த பையை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த பையில 5 கிலோ தங்கம் இருந்திருக்கு. இதன் மூலமா இந்த திருச்சி லலிதா ஜுவல்லரி நகைக்கடையில கொள்ளை பண்ணது இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் காவல் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களை இன்னும் தீவிர விசாரணையில ஈடுபடுத்தும் போது என்ன தெரிய வந்திருக்குன்னா, இது வெறும் 2 மர்ம நபர்களால செய்யப்பட்ட கொள்ளை கிடையாது. மொத்தம் இவங்களுக்கு பின்னாடி 8 பேர் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இவர்கிட்ட இருக்க இந்த தங்க நகைகளை பரிசோதிக்கும் போதும் லலிதா ஜுவல்லரி கடையில காணாம போன அந்த தங்க நகைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது ரெண்டுமே ஒரே தங்கம் தான் அப்படிங்கறது காவல் அதிகாரிகளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதன் மூலமா தான் லலிதா ஜுவல்லரி நகை கொள்ளையில ஈடுபட்டது இவங்க தான் அப்படிங்கறதையும் அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டிட்டு வந்த மணிகண்டனுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தவர் தான் இந்த சுரேஷ்ங்கிறவர். இவரோட உறவினர் முருகன். முருகன் யாருன்னு பார்த்தா, பல வங்கி கொள்ளையில ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளியே தெரிய வந்திருக்கு. இந்த மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டது இவரும் ஒரு காரணமா இருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்து வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து சுரேஷ காவல் அதிகாரிகள் எல்லாருமே ரொம்ப தீவிர விசாரணையில தேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் மற்றும் இவங்களோட உறவினர் எல்லார்கிட்டயுமே விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அந்த 8 நபர்களையுமே கைது செய்யப்படும்னு காவல் அதிகாரிகள் எல்லாருமே உறுதி அளிச்சிருக்காங்க. இந்த திருச்சி லலிதா ஜுவல்லரி நகை கொள்ளை நடந்து வெறும் 48 மணி நேரத்துல காவல் அதிகாரிகள் இவ்வளவு விரைவா குற்றவாளியை பிடித்திருப்பது, குற்றவாளியை கண்டறிஞ்சிருக்கிறது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்க. மேலும் இந்த நகை கொள்ளையை நடத்தியவர்கள் வட மாநிலத்தவர்கள் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில இது அவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு புதிய திருப்பம் ஒரு இன்னும் பலத்த சந்தேகங்களையும் எழுப்பி வந்துட்டு இருக்கு. இதுல இன்னும் நிறைய திருப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதாகவும் காவல் அதிகாரிகள் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருஷன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.